பாகிஸ்தான் இறுதியான எஜமானர்கள் என்பதால் அவர்களின் முடிவு எப்படி அமைய போகிறது என்ற அந்த ரகசியம் வந்து ஜூன் 4 தெரிந்துவிடும். அப்படியா சுபாஷ், இப்ப அங்க இருக்கிற வாக்கு வங்கி யாருக்கான வாக்கு வங்கியாக பார்க்கப்படுகிறது? அதிமுகவிற்கான வாக்கு வங்கியா, அல்லது டிடிவி தினகரன் என்ற அந்த தனிநபருக்கான வாக்கு வங்கியாக அதனை பார்க்க வேண்டுமா? ஏன்னா கடந்த தேர்தல்கள்ல சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதே போன்று உள்ளாட்சி தேர்தலையும் அங்க டிடிவி தினகருக்கான ஆதரவு என்பது எந்த அளவுக்கு இருந்தது? டிடிவி தினகரனை பொறுத்தவரை அந்த 1999 அதன் பின்னராக 2004 அந்த காலகட்டத்திலும், அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த காலகட்டத்திலும் பல்வேறு விஷயங்கள், அவருடைய அரசியல் நகர்வுகள் தேனியை மையப்படுத்தி இருந்தது. 2001 அப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில், அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க போகிற காலகட்டத்தில் அப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதியை வெற்றி பெற்று கொடுத்தவரும் அவர் தான். அதனால்தான் மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. அந்த தேர்தலில் தான் ஓ பன்னீர்செல்வம் முதல் முறையாக முதலமைச்சர் ஆனார், சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், அமைச்சராகவும் ஆனார். அதன் பின்னராக அந்த தொகுதியில் அந்த மாவட்டத்தில் இருந்து வந்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம் என்பதால் அந்த களம் தங்களுக்கான சாதகமான களமா இருக்கு, அவர்களுடைய வாக்கு தங்களுக்கான வாக்குகளாக இருக்கு அப்படின்றதையும் அவங்க நம்பி தேர்தல் களம் காண்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்குகள் அவர்களுக்கு பெருவாரியாக கை கொடுக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் 6 அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளிடம் நம்ம பேசும் பொழுது மிகவும் என்தூசியாஸ்டிக்கா, அதாவது ரொம்ப உற்சாகமாக இருப்பதையே பார்க்க முடிகிறது. ஏன்னா கட்சியினுடைய தலைவரை போட்டியிடுறார் என்பதால அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற நிர்வாகிகள் உற்சாகமாக இருக்கிறதையே நம்மால பார்க்க முடிகிறது. சுபாஷ், இணைப்பிலேயே இருங்க, நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ தேனியில எதிர்பார்க்கப்பட்ட மாதிரியே டிடி விதிநகரன் தான் போட்டியிடுகிறார், அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கான போட்டி என்று பார்த்தால் அதிமுக அவர் வகித்த அந்த கட்சி, மற்றொரு புறத்தில் அவரோடு நண்பராக இருந்தவர், இவர்களிடையேதான் இந்த போட்டி என்பது இருக்கிறது. யாருக்கான சாதகமான சூழல் அந்த தொகுதியில இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தேனி தொகுதியை பொறுத்தவரையிலே டிடிவிக்கு என்று ஒரு தனி செல்வாக்கு உண்டு. காரணம், அங்க இருக்கிற இஸ்லாமிய ஓட்டர்கள் அவருக்கு ஆதரவு. அந்த பெரியகுளம் காலகட்டத்திலிருந்தே அவர் தனக்கு ஒரு தனி செல்வாக்கை வளர்த்து வைத்திருக்கிறார். ஓபிஎஸ் குடும்பத்தின் செல்வாக்கும் அவருக்கு உதவி செய்யும். டிடிவி அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். ஆனால் நீங்கள் சொன்னது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபைட் தான். காரணம், தங்கத்தமிழ் செல்வன் அந்த 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கத்திலே அவர் பாதிக்கப்பட்டு அவர் அமமுக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏவாக தொடர்ந்தார். அதற்கு பிறகு சென்னை உயர் நீதிமன்றத்தின் அந்த தனி நீதிபதி அமர்வு, இரட்டை நீதிபதி அமர்வு ஸ்பிளிட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. மீண்டும் 3வது நீதிபதி ஒருவர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். அதனால் தங்கத்தமிழ் செல்வன் உள்ளிட்ட 18 பேருக்கு பதவி பறி போனது. அந்த அனுதாபத்தின் வெளியிலே 2019 தேர்தலில் அவர் எம்பியாக போட்டியிட்டார், வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஓபிஎஸ் அவர்களின் மகனுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைத்தது. 3வது வேட்பாளரான இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களும் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். தேனியிலே மும்முனை போட்டிதான், ஆனால் இந்த முறை அது இருமுனை போட்டி என்றுதான் நான் நினைக்கிறேன். தங்கத்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் திரு டிடிவி அவர்களுக்கும் இடையிலான இருமுனை போட்டி. டிடிவி அவர்களுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாகத்தான் எனக்கு தெரிகிறது. இப்போ தேனியை பொறுத்த வரைக்கும், இப்போ கடந்த தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகள் மற்ற எல்லா இடங்கள்லையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் தேனியில மட்டும் தோல்வியை சந்தித்தார்கள். அப்போ அங்க இருக்கிற வாக்கு வங்கி அதிமுகவிற்கான வாக்கு வங்கி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதிமுகவிற்கான வாக்கு வங்கி என்றுதான் பார்க்க வேண்டும். அது போக திரு ஓபிஎஸ் அவர்களும் அவரது குடும்பத்தினரும் தேனியிலே மிக கடுமையாக பாடுபட்டார்கள், அதையும் நான் சொல்ல வேண்டும். ஏராளமான பண செலவும் கூட. அப்படியான ஒரு சூழ்நிலையில் அதிமுக ஓட்டு வங்கி இருக்கிறது. டிடிவி பக்கம் இருப்பது அதிமுக ஓட்டு வங்கி தான், அவருக்கான தனிப்பட்ட செல்வாக்கு மற்றும் அதிமுக ஓட்டு வங்கி. தங்கத்தமிழ் செல்வனுக்கு ஒரு காலத்தில் அதிமுக ஓட்டு வங்கி இருந்தது. காரணம், ஆண்டிப்பட்டியிலே அவர் எம்எல்ஏவாக 2001 காலகட்டத்தில் வெற்றி பெற்று 2002 தேர்தலில் ஜெயலலிதாவுக்காக அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்து ஜெயலலிதா மீண்டும் ஆண்டிப்பட்டியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு தங்கத்தமிழ் செல்வன் ராஜ்யசபா எம்பி ஆனார். இதெல்லாம் தான் 20 வருடங்களுக்கு முந்தைய வரலாறு. இப்படியான சூழ்நிலையில் தங்கத்தமிழ் செல்வனை குறைத்தெல்லாம் மதிப்பிட முடியாது. அவருக்கென்று தனி செல்வாக்கு இருக்கிறது, அவர் சார்ந்த சமுதாயத்துக்கு செல்வாக்கு இருக்கிறது. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். எனவே சமுதாயம் தாண்டிய ஓட்டு வங்கி தான் உதவி செய்யும். சமுதாயம் தாண்டிய ஓட்டு வங்கி என்ற பார்வையிலே டிடிவி அவர்களுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக, கூடுதல் பிரகாசமாக எனக்கு தெரிகிறது.
பிஜேபி கேண்டிடேட் என்ற வகையிலே, பிஜேபி ஆதரவு பெற்ற கேண்டிடேட் என்ற வகையிலே இஸ்லாமிய ஓட்டு வங்கி இயல்பாக எதிராக இருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்வார் என்றால், அந்த பிஜேபி ஆதரவு என்பதையெல்லாம் தேர்தலிலே முன்னிலைப்படுத்த மாட்டார், முன்னிலைப்படுத்தாமல் அவர் அந்த பணியை ஆற்றுவார். அது போக ஆர்கே நகர் மாதிரியான ஒற்றை தொகுதியில் அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி வெற்றி வாய்ப்பு எடுப்பது என்கிற ஒரு அவருக்கு அதெல்லாம் வசப்பட்ட ஒரு கலை. எனவே இயல்பாக டிடி அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு தேடியில் பிரகாஷ், அதற்காக தங்கத்தமிழ் செல்வனையும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு டஃப்பான ஃபைட் தேனி மக்களவை தொகுதியில இருக்கும், அது டிடி விதநகரன் தங்க தமிழ்ச்செல்வன் இந்த இருவருக்கு இடையினாக இருக்கும் என்ற தகவலை சொல்லியிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம்.